வாரி வழங்குவதில் மன்னர் என்று சில நல்ல இதயம் படைத்தவர்களை பெருமையுடன் கூறுவார்கள் அல்லவா அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காகவே உழைத்தார் அவர்கள் அனைவரும் எந்தவித குறையும் இன்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் வாரி வழங்கினாரே தவிர தம்மை வள்ளல் என்று வாயார புகழ வேண்டும் என்று என்றுமே எண்ணியதும் இல்லை கொடுத்ததும் இல்லை இப்பெருமகனார் மக்களிடம் காட்டிய அன்பும் பரிவும் மக்கள் அனைவரும் அவரிடம் காட்டிய ஆர்வமும் அளவு கடந்த பாசமும் உலக வரலாறு காணாத அற்புதங்களை நிகழ்த்தி காட்டின அறிஞர் பெருமகனாம் அண்ணா அவர்களை இவர் தன்னுடைய அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டார் எப்படியும் அண்ணா அவர்களை தமிழகத்தின் தனி தலைவனை அரசு கட்டிலில் ஏற்றி அமர வைத்து சிறப்பித்து மகிழ வேண்டும் என எண்ணினார் எண்ணியதோடு மட்டும் இருந்தால் போதுமா செயல்படவும் வேண்டுமல்லவா அவ்வாறு அவர் செயல்பட்ட விதம் எப்படி என்று தமிழகம் நன்கு அறியும் அண்ணா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கே தனக்கு வலு உள்ளது என்றுதான் எண்ணி கணக்கிட்டு கொண்டிருந்தார் ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தது வேறு திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பட்ட மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமிருக்க கூடாது என்று எண்ணினார் ஏழைகளின் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தன்னால் முடியும் என்று நம்பினார் அவர் எண்ணியபடி வெற்றி வாய்ப்பினை உருவாக்க பாடுபட்டார் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக கழகத்திற்கு மகத்தான வெற்றி கிடைத்தது இதை யாரும் மறுக்க முடியாது தமிழகம் அறிந்த உண்மை இதுவாகும் இவ்விதம் புரட்சித் தலைவர் பேராற்றல் பெற்றவர் என்பதை நன்கு அறிந்திருந்தும் சிலர் கடும் சொற்கலால் புரட்சித் தலைவரை தாக்கினர் அவ்விதம் அவர்கள் கூற கேட்டு புரட்சி தலைவர் சிறிதளவும் வருந்தவில்லை கோபப்படவும் இல்லை ஆனால் சிரித்து கொண்டார் அந்த கழகத்திற்கு எவ்வளவோ வெற்றிகளை தேடித்தந்தவர் தந்தவர் செம்எல் செம்மல் ஜி அவர்கள் அதையெல்லாம் அவர் வெளியே கூறி பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை அத்தகைய பண்பாளர் என்பதை நாடே அறியும் அரசியலில் ஒரு கட்சியை துவக்க வேண்டும் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் அதன் மூலம் பெருமை பெற வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் திலகத்திற்கு என்றுமே இருந்ததில்லை திரையுலகத்தில் மகத்தான சாதனை புரிய வேண்டும் என்று விரும்பியது உண்மை அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள்தான் கட்சியிலிருந்து அவரை விலக்கியதால் அவருக்கு பெருமளவில் செல்வாக்கை உண்டு செய்ததும் கலைஞர் அவர்கள்தான் அவர் திமுக கழகத்திலேயே இருந்த வண்ணம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பும் நோக்கத்துடனும் சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படங்களின் மூலம் பரப்பிக் கொண்டிருந்தால் கூட அவருக்கு இந்த அளவில் புகழ் வந்திருக்காது மற்ற நடிகர்களைப் போல அவரும் ஒரு நடிகர்தான் என்றாலும் அரசியல் ஈடுபாட்டில் அவருக்கு இருந்த பிடிப்பின் காரணமாக சில அரசியல் தத்துவங்களையும் உணர்ந்து கொண்டிருந்தார் விஷயங்களுக்கு பதில் சொல்வதில் கெட்டிக்காரர் ஒரு கட்சியை திறம்பட நடத்தக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் புதிய கட்சியை தொடங்கி பின்னர் அசுர வேகத்தில் கட்சி வளர்ச்சி அடைந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே மாதம் ஆறாம் தேதி அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகமாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் புரட்சித் தலைவர் இந்தியாவில் நடிகர் ஒருவர் முதன் முதலாக முதலமைச்சர் ஆனார் என்ற பெருமை புரட்சி தலைவருக்கு தான் கிடைத்தது புரட்சி தலைவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர் ஒருமுறை புரட்சி தலைவர் மேடையில் பேசும்போது காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று பேசினார் இதை சிலர் அண்ணா அவர்களிடம் தெரிவித்த போது அண்ணா அவர்களோ எம்ஜிஆர் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் நாம் எல்லாம் மேடையில் மட்டும்தான் தெரிந்தவர்கள் ஆனால் எம்ஜிஆர் அப்படி அல்ல அவர் ஊரில் உள்ள அனைத்து டூரிங் கொட்டகைகள் மூலம் தெரியப்பட்டவர் நம்மை பற்றி ஏழை எளியவர்களுக்கு எடுத்து சொல்பவர் அவரை நாம் இழப்பதோ கழகம் அவரை இழப்பதோ என்பதை கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாது என் தலைவர் தந்தை பெரியார் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுவேன் போல எம்ஜிஆர் காங்கிரசிலிருந்து வந்தவர் அதனால்தான் காமராசரை என் தலைவர் என்று சொல்லியிருப்பார் ஆனால் அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னது போலத்தான் அவர் இன்றும் நடந்து வருகிறார் என்று கூறினார் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவருக்கு எந்த பதவியும் தேவையில்லை அவரை தேடிதான் பதவிகள் வந்தன அவர் எதையும் விரும்பவில்லை அவர் விரும்பியதெல்லாம் மக்கள் நலன் ஒன்றேதான் மக்களின் நலமான வாழ்க்கையே அவருடைய குறிக்கோள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று எண்ணினார் புரட்சித் தலைவர்